ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சைஸ் கஸ்டமருக்கு வந்து சைஸ் நம்ம எடுத்திருக்கோம், அதோடு தான் வந்து மார்க் பண்ணுறாங்க. 8 இன்ச்சு பேக் நெக்கு. எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறாங்கன்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டும் இப்போ காமிக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட் வந்து இப்போ மார்க் பண்ணுறாங்க 9.5. வெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.5 மார்க் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ட்ராவும் வந்து 1 இன்ச் வச்சு கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து ஹார்ம் ஹோலுக்கு வந்து மெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுறாங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு டவுன் அப்படியே லைன் போட்டு ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த 1.5 இன்ச் வந்து வைப்பாங்க பேக் ஹாம் ஹோலுக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் வந்து வைப்பாங்க. இந்த ரவுண்டு ஹாம் ஹோல் நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோன்றத வந்து டேப் அப்படியே வளைச்சி வச்சு செக் பண்ணிவிடுவாங்க. அதுவும் எதனா டவுட்டுனா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் சொல்கிறது எதனா புரியலைனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லை எனக்கு எதனா டவுட்னாலும், கட்டிங்கில் எதனா டவுட்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ அந்த ஹாம் ஹோல் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருதுன்ற ஹாம் ஹோலை மார்க் பண்ணி அங்கேயும் வந்து ஒரு கட் பண்ணிப்பாங்க. அந்த வி ஷேப்பில் அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிட்டாங்க. பேக் பார்ட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எழுதியிருப்பேன் நான். செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 சைஸு, 9.5 மார்க் பண்ணாங்க. 9.5னா வந்து x4 பண்ணிக்கணும், ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு 2 9.5 வரும், பேக்குக்கு 2 9.5 வந்து. உங்களுக்கு கரெக்டாக என்ன நம்ம செஸ்ட் வந்து அளவு எடுத்திருக்கோமோ, ஹார்ம் டு ஹார்ம் கஸ்டமர் வந்து ஆம் ஹோல் கிட்ட வச்சு தான் வந்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எடுப்போம். ஆம் டு ஆம் வந்து ஃபுல் ரவுண்ட் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். ஏன்னா சென்டர் வந்து டாட் வர்றது இல்லைங்களா, செஸ்ட்டு வந்து அதில் அந்த டாட் பார்ட்லாம் வந்து அதில் வந்துடும். செஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பயுமே மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஆம் டு ஆம் தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு அந்த எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்ற வீடியோவும் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இல்லை தனியாகவும் நான் ஷார்ட்ஸாகவும் வந்து போடுறேன். பிகினர்ஸ் வந்து யாருக்குனா தெரியலன்னு நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டோட நெக்கு வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டு நெக் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. பேக் பார்ட் ஃப்ரண்ட்டு மேலே வச்சு ஃப்ரண்ட்டோட இதுவும் வந்து ஹார்ம் ஹோல் ஃப்ரண்ட்டு நெக் அந்த பட்டியோட சைஸு எல்லாமே வந்து அதிலே வச்சு மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணாங்க. 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதுலேருந்து 3 இன்ச்சுக்கு வந்து கீழே படிக்கிற சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து. நான் ஸ்லோ கரெக்டாக நான் எவ்வளோ நேரம் வந்து வீடியோ எடுத்தனோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே எடிட்லாம் பண்ணல, அப்படி தான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிராஸோட இந்த பட்டியோட சைடு ஜாயிண்ட்லேயும் வந்து எப்படி மார்க் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஷோல்டர் வந்து டபுள் ஃபோல்ட் ஆக்கிட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் ஏற்றி கப் ஷேப் கரெக்டாக வந்ததால் கொஞ்சம் ஏற்றி கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த டாட் வந்து கத்திரிக்கோல் எதுக்காக வைக்கிறாங்கன்னா வந்து பின்னாடி பக்கம் இம்ப்ரெஷன் வரணுன்றதுக்காக வச்சுருப்பாங்க. இப்போ அதை வச்சு அந்த டாட்டை வச்சு இங்கேயும் வந்து மார்க் பண்ணிடுவாங்க டபுள் சைடும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறாங்க. ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 10 இன்ச் வரும். எக்ஸ்ட்ரா வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. நீங்கள் எப்பயுமே வந்து எது தைச்சிங்கனாலும்
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பிகேனர்ஸாக இருந்தால் நான் சொல்கிறேன், நல்லா திக்க தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிங்கன்னா, அது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு டைட்டாக இருந்துச்சுனாலும் வந்து நம்ம அதை வந்து பிரித்து தையல் விட்டுக்கலாம், வேணாலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுல என்றைக்குமே வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாது, எதுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையோட இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ம்களோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த லைனிங்கை வச்சு அப்படியே வந்து பிளவுஸ் ஒரிஜினல் பிளவுஸ் பீஸ் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் பார்ட்டனால அங்கே மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க. பட்டி இப்போ கட் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் தைக்க போகிற பிளவுஸ் வந்து செல்ஃப் பிரிண்ட்டு ஏற்கனவே இருக்குது பிளவுஸோட ஃபேப்ரிக்கில். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ண பார்ட்லாம் வச்சு அதுலேருந்து தான் நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ரெடிமேடில் வர்றது எல்லாமே வந்து ஒர்க் வந்து ஏடா கூடமாக தான் வருது. இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஒர்க்கு கீழே வந்து எம்டியாக இருக்குது. கீழே வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அட்டாச் பண்ணணும். அப்பயும் வந்து இங்கே பேக் பார்ட் வந்து கரெக்டாக நமக்கு இங்கே இடிக்குது. அது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ கைக்கு வந்து கீழே பீஸ் ஜாயின் கொடுத்துட்டு பேக் பார்ட் வச்சு கரெக்டாக கட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதோடு வந்து ஸ்லீவ் முடிஞ்சிடுது. இப்போ அதை தான் வந்து இங்கே வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து ஃபேப்ரிக் நம்ம மேலே தூக்கணுன்னா பேக்கில் வந்து இடிக்குது. அதனால் ஸ்லீவுக்கு வந்து பட்டி மாதிரி வச்சு ஜாயின் பண்ணாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி நமக்கு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை வந்து கட் பண்ண முடியாதோ அந்த அளவுக்கு வந்து வச்சு எடுத்து நாங்கள் இங்கே ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா சாரியில் இருக்க அந்த ஒர்க் வந்து பிளவுஸுக்கும் வந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேக் பார்ட் வந்து இங்கே இடிச்சுது இல்லைங்களா, இந்த இடம் வந்து இது வரைக்கும் நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவில் வந்து நம்ம ஃபேப்ரிக் வச்சு உள்ளே வந்து அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா இங்கே கீழ்ப்பக்கம் நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணாலும் நமக்கு எதுவும் தெரியாது, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.